ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆக்சுவலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 6th தமிழ் புக்கிலேருந்து ஒரு 100 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து நார்மலாக கூட நீங்கள் படிங்க, இல்லை நான் வந்து இதை வந்து ஒரு குயிஸ் மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸும் நான் வந்து ஒரு குயிஸ் மாதிரி பண்ணிக்கிறேன், அதாச்சும் ஒரு டெஸ்ட்டு மாதிரி நான் எழுதுறேன்னா அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இதில் ஆன்சர் வந்து டைரெக்டாக கொடுக்கல, இந்த 100 கொஸ்டின்ஸுக்கும் வந்து கீழே வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஒரு கொஸ்டின்ஸுக்கும் வந்து என்ன ஆன்சர் அப்படின்றத வந்து தனியாகவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து குயிஸ் மாதிரியும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாச்சும் இப்போ என்ன எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னும் 2-3 டேஸில் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு 6th செவன்த்துலேருந்து 8th 9th தமிழுக்கு மட்டும் தனித்தனியாக வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் தரேன். ஸோ அது நீங்கள் ஒரு குயிஸ் மாதிரியும் நீங்கள் எழுதி அதாச்சும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன, இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான், ஆல்ரெடி வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ முக்கியமாக வந்து டிஎன்பிஎஸ்சி ஜோன்ஸ் எக்ஸாமில் அதாச்சும் டிஎன் ஜோன்ஸ் எக்ஸாம்லலாம் கேட்ட கொஸ்டின்ஸ். இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அது பாருங்கள். தென் இன்னும் வந்து என்ன நம்ம சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.